அறிவியல் செய்திகள். சத்த மாசுபாடு வரைபடத்தை தயாரிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆணை. தேசிய பசுமை தீர்ப்பாயம் நாட்டின் சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நாட்டின் சத்தம் தொடர்பான மாசுபாடு வரைபடம் மற்றும் அதற்கான தீர்வு நடவடிக்கை திட்டத்தை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளது. வணிகம் மற்றும் பொருளாதாரம். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் கிரீன் காஃபி. காஃபி விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கும் விதமாக கேரள மாநிலத்தின் வயநாடு மாவட்டத்தில் ஒரு கார்பன் நடுநிலை திட்டத்தை அமைக்க மாநில தொழில்துறை திட்டமிட்டுள்ளது. தரவரிசை மற்றும் குறியீடு. ICC ஒருநாள் தரவரிசை அறிவிப்பு. பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் விராட் கோலி முதலிடமும் ரோஹித் சர்மா இரண்டாம் இடமும் பிடித்துள்ளனர். பந்துவீச்சாளர்கள். முதலிடத்தில் ஜஸ்பிரீத் பும்ரா, இரண்டாம் இடத்தில் நியூசிலாந்தின் ட்ரெண்ட் போல்ட் உள்ளனர். விளையாட்டு செய்திகள். தீபா கர்மாகர் ஜிம்னாஸ்டிக்ஸ் உலகக்கோப்பை இறுதிச் சுற்றுக்கு தகுதி. அசர்பைஜானில் நடைபெற்ற தகுதிச் சுற்று போட்டியில் மூன்றாவது இடம் பிடித்து ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் உலகக்கோப்பை வால்ட் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் தீபா கர்மாகர் தகுதி பெற்றார். மகளிர் ஐரோப்பிய டூர் பட்டம். தென்னாப்பிரிக்க ஓபன் தொடரில் வெற்றி பெற்றதன் மூலம் ஐரோப்பிய டூர் பட்டத்தை வெல்லும் இரண்டாவது இந்திய பெண் கோல்ஃப் வீராங்கனை எனும் சாதனை படைத்தார் தீக்ஷா டாகர். கோபி தொனக்கால் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். சியோல் சர்வதேச மராத்தான் போட்டியில் 11வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியாவின் கோபி தொனக்கால் 2019 கத்தாரின் தோஹாவில் நடைபெற உள்ள உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கு இந்தியாவின் இர்ஃபான் தகுதி. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ரேஸ் வாக்கிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 4வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியாவின் இர்ஃபான் அடுத்த ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றுள்ளார்.